அண்ட் இதான் வந்து இன்டீரியரோட ஆம்பியன்ஸ். இந்த ஒரு ஆம்பியன்ஸில் இந்த செக் இன்ஜின் லைட் மட்டும் எரியுது. ஸோ இது ஏதோ சின்ன ஒயரிங்கில் ஏதோ ஒன்று இதாக இருக்காது. ஹலோ கைஸ், நான் உங்கள் இட் இஸ் ஹோப் யூ ஆல் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுற பாட்டு. ஸோ என்னென்னா வந்து நாங்கள் வந்தது லேட் ஆச்சு. ஸோ சமைக்கிறது வந்து பாசிபிள் இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஸோ சமைக்கிறது வந்து நீங்கள் நிறைய விலாகில் நான் முன்னாடி போட்ட கேமிங் இதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்னா எல்லா பொருளுமே எங்கள் கிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க போன விலாகில். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம கந்திக்கோட்டை வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபுட்டு வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்குள்ளே தான் நம்ம அந்த கேம்ப் பண்ணுற சைட்டு. அண்ட் இங்கே என்ன ப்ளஸ், இங்கே ஒரு என்ன மைனஸ்னால் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பே பண்ணி தான் போகணும். அது மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து சப்பாத்தி, எக் புர்ஜி, அப்புறம் ஜூஸ் இல்லை தண்ணி, ஜூஸுக்கு ரொம்ப காஸ்ட்லி தண்ணி. ஸோ தண்ணி வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி மேலே இருக்குது. ஸோ குடிக்கிற தண்ணி வந்து நாங்கள் ஆக்சுவலி ஒரு கேன் எடுத்து வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட்டு அந்த டைமில் மறந்துட்டோம். ஸோ ஏன் அப்படின்னா நாங்கள் பட்ஜெட் கார் டிராவலர். ஏன்டா காரில் போகிறோன்ற பட்ஜெட்னு கேட்டால் கார்லேயும் போகணும், அதே டைமில் பட்ஜெட்டில் போகணும், அதுதான் மேட்ரு. ஸோ பெட்ரோல் மட்டும் நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ வாங்க இங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு நேராக போயிட்டு வண்டியில் கேம்ப் பண்ணுற ஒரு அந்த ஒரு ஆம்பியன்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்க போகுது, என்னென்ன அசசரிஸ் யூஸ் பண்ண போகிறோம் லைட்டுக்கெல்லாம், உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை பற்றி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ஹார்ட் ஆல் அப்படிங்கிற ஒரு சோலார் இதோட இது. நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது தேவைன்னா அந்த மாதிரி இந்த பக்கம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பக்கா சோலார் லைட்டு, சோலாரில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிப்போம். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல உட்காரோம். ஸோ அதனால் இங்கே இந்த லைட்டை வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி அப்படி இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ கைஸ், இது வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ சாப்பிட்டு மேக்ஸிமம் வந்து குப்பை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி இடம் வந்து அழகான ஒரு கேம்ப் சைட்டு. ஸோ கேம்ப் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம சைட்டு. ஆக்சுவலி எல்லாமே வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான், இங்கே நீங்கள் கேம்ப் பண்ணிக்கலாம், லைட்ஸ் இருக்கும். ஆனால் வந்து குப்பை மட்டும் போடுங்க, வந்து ஃபுல்லாகவே நிறைய குப்பை போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த குப்பை தொட்டியை யூஸ் பண்ணுங்கள், அது வந்து நமக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லது. இப்போ தான் ஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணி வச்சேன். ஃபேன் எடுத்து வெளியே வச்சிட்டேன். இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே கீழே வச்சுட்டு நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் கீழே வச்சுட்டு இந்த செட் பண்ணிட்டு பெட்டை போட்டுருவோம். சீட்லாம் அப்படி முன்னாடி தள்ளிடுவோம். எல்லா இதையும் லாக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி வச்சிருப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி வைக்கிறப்போ வென்டிலேஷன் வந்துருக்கும். அண்ட் இங்கே வந்து இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் வென்டிலேஷனுக்காக. ஸோ இது வந்து ட்ரையல் ரைடில் தான் நமக்கு இது ஐடியாலாம் வந்துச்சு. ஸோ எல்லாமே செட் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ வண்டியை செட் பண்ணியாச்சு. டைம் வந்து 8:48 ஆகுது. சும்மா நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி வெளியே உட்காந்துட்டு சும்மா அப்படி சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறது தான். ஸோ இடத்துல கேம்ப் பண்ணும்போது வண்டி வந்து இந்த ஃபீலில் தான் இருக்கும். ஸோ பக்காவாக எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இப்போ உள்ளே போய் தூங்கலாம். எப்படி இருக்குல்ல பாப்போம், உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் அந்த படுக்கிற ஃபீல்லாம். ஸோ செப்பல் எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சிடலாம். முன்னாடி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். உள்ளே வச்சுட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ உட்காந்துட்டீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் இது இருக்கும், கீழே வந்து ஒரு இது போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள வந்து படுக்க வேண்டியதுதான். அண்ட் இதான் வந்து இன்டீரியரோட ஆம்பியன்ஸ். ஸோ இந்த ஒரு ஆம்பியன்ஸில் யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு என்ன கேட்டால் ஃபேன் தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் தான். ஆக்சுவலி இங்கேயும் வந்து கர்டன்ஸ் வரும். கர்டன்ஸ் வந்து அளவு மிஸ் ஆயிடுச்சுனால ரீஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கட்டனை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த கட்டன் க்ளோஸில் தான் இருக்கேன். இப்போ லைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த லைட்ஸ் ஆஃப். இப்போதைக்கு இந்த ஒரு லைட் மட்டும் இருக்குது. ஸோ விஎஸ்கே நான் வந்ததும் அந்த சைடை இது பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ஸோ ஓஹோ, ஃபஸ்ட் டே ஆக்சுவலி இன் மை வேன். ஃபஸ்ட் நாள் தூங்க போகிறேன். ஆக்சுவலி இந்த வண்டி வாங்கும்போது இந்த வண்டி என்ன நிலைமையில் இருந்துன்னு நிறைய பேர் அந்த விலாக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேன்லேருந்து இப்படி ஒரு ப்ரீமியமான ஒரு ரூமாக ரெடி ஆகிருக்கு. ஸோ அண்ட் ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ என் ட்ரீம் கேம் ட்ரூம்பாங்கல்ல, அதுதான் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது அண்ட் சில்லுன்னு தான் இருக்குது. ஏன்னா வெளியே செம்ம சில்லுன்னு இருக்கனால இன்டீரியர் செம்ம சில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஓப்பனில் விடும்போது கொஞ்சம் குளுத்தி இதாயிரும். ஸோ லவ் யூ ஆல். ஸோ நைட் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா காமிக்கிறேன், இல்லைன்னா காலம் உள்ள கிளிப்பாக பார்ப்போம். ஏ கைஸ், குட் மார்னிங் கைஸ். அப்படியே வாங்க, நான் வந்து அந்த சன்ரைஸை பார்ப்போம். அண்ட் சரியான ஒரு சன்ரைஸ். நான் ஆக்சுவலி மழை இருக்கும், சன்ரைஸ் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஸோ வாங்க பார்ப்போம் காலம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ டிவைனாக இருக்குது அந்த சன்ரைஸு. அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் மக்களே. செம்ம சன்ரைஸ். ஆக்சுவலி சரியான டைமிங்கில் எழுந்திரிச்சிட்டோம். த கிரேட் கேனியன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆசை கந்திக்கோட்டை வந்து கேம்ப் பண்ணணுன்ட்டு நிறைவேறிச்சு. நான் இந்த சன்ரைஸ் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வ்ளாகில் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா மக்களை, இதான் மக்களை கேம்ப் பண்ண ஏரியா. அந்த வண்டியோட எப்படி இருக்குது பாருங்கள்.
நம்ம கர்ணன் பையன் வந்து வேற லெவல்ல இருக்கான். நைட்டு சரியான அண்ட் ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக இருக்கு மகளே, ஒரு டயர்டாக இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்கான். தூங்கின ஃபீல்லாம் வந்து அல்டிமேட்டு. ஸோ கைஸ் வந்து சன்ரைஸ் வந்து வேறு மாதிரி ஆகிட்டுருக்கு. நாங்கள் இந்த டைமிங்லேயே கோட்டைக்குள்ளே போயிட்டு இந்த கோட்டைக்குள்ளே உள்ள ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நம்ம அண்ணா நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம அண்ணா போனதில்லை, ஸோ அவரை போய் காமிக்க வச்சிட்டேன். உள்ளே நீங்கள் வரும்போது இனி தெரியும்ண்ணா எப்படி இருக்கு, அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கோயில்ண்ணா, கோயிலோட கோபுரத்தை அடித்து தூக்கிட்டு வெறும் மொட்டை அணிக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருக்கும். அது அந்த ஆண்டு இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு கோயில் வரும், இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வேறு மாதிரி இருக்கும். நான் இங்கே தான் எடுத்திருப்பேன், அந்த சன்னை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஓகே. ஆனால் இந்த இடத்த வந்து இந்த அளவுக்கு இது பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி டைம் இல்லை, ஆனால் அடுத்த வாட்டி இந்த எந்த லொக்கேஷன் போனாலும் மேக்ஸிமம் கையில் ஒரு கவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்த கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ சும்மா சேவ் நேச்சர், நீங்கள் குப்பை போடாதீங்கன்னு சொல்கிறதுல எதுவும் நடக்க போகிறதில்ல, நம்ம இறங்கி பண்ணணும். ஸோ இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு கையில் எவ்வளோ எடுத்து மாற்ற முடியுமோ மாற்றிடுவோம், ஏன்னா நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரல. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் எப்போ ட்ரிப்பு போனாலும் வண்டியில் வந்து கண்டிப்பாக ஒரு கார்பேஜ் கவர் என்ன நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடணும், கார்பேஜ் கவரு கொஞ்சம் க்ளவுஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை எடுத்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலை. நம்ம ஒரு 4 பேர் நீங்கள் பண்ண தொடங்குனீங்கன்னா கூட ஒரு 10 பேர் வருவாங்க. பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் போன வாட்டி கூட அந்த மகாபலிபுரம் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 பேர் போனோம், பட் அது 50 பேரே ஆனோம். அங்கே நம்ம பண்ணுறது பார்த்தோன்னே சரி, 6 மணி நிறைய பேர் வந்தாங்க, ப்ரோ எனக்கும் க்ளவுஸ் கொடுங்க நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது நாங்கள் சும்மா வாய் வார்த்தையாக சொல்ல, இதை அடுத்த முறை இதை செஞ்சு காட்டுவோம். ஆமாம், அது அடுத்த முறை இல்லை, எங்கே போனாலும் இனிமேல் இது, ஏன்னா இது வந்து ஒரு ட்ரையல் ரன்னுங்கிறது நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். ஸோ இப்போ தான் எங்களுக்கு தெரியுது எல்லாம் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. ஸோ எல்லாமே எங்கள் செக்லிஸ்டில் இனிமேல் இருக்க போகுது. காப்பாற்றுறதும் அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு இடம்லாம் வந்து சத்தியமாக திருப்பி நம்மளால எனக்கு எப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன். நான் எனக்கு வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இடத்த பார்க்கணும்னா ரொம்ப 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 ஆசை. ஸோ இதை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். அது வந்து அழகான சன்ரைஸ், அது இந்த இயற்கையாக அமைஞ்சிருக்க இடம்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல். நம்ம ஆக்சுவலி கந்திக்கோட்டை வந்து கிரேட் கேனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கண்ணா, இந்தியாவிலே இது ஒரு பயங்கரமான பிளேஸ். அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குண்ணா, வெறும் 330 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மக்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள். அண்ட் இது வந்து ஒரு லைக் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு கேம்ப்ஸ். நீங்கள் வெறும் டென்ட்டுக்கு மட்டும் 2 பே பண்ணால் போதும், எவ்வளோ நில ஓன் டென்ட் இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ணலாம், நீங்கள் பாட்டுக்கு வண்டியை பார்க் பண்ணிட்டு அழகாக. நாங்கள் அப்படி தான் பண்ண, வண்டியை விட்டோம், வண்டியிலே தங்கிட்டோம். நல்லா ஒரே, ஏன்னா இதெல்லாம் நம்மளாம் உருவாக்க முடியுமான்னு தெரியல. சரி, இப்போ கவர்மெண்ட் பெரிய சிறப்பாக செய்யணும்னா கூட சத்தியமாக இதெல்லாம் முடிய முடியாது. அந்த காலத்து மன்னர்கள்லாம் பெரிய வேற லெவலில் ட்ரை பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பாதுகாப்போம், நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான், இந்த இடம்லாம் வந்து ஒரு டிவைன். லைக் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற விஷயம்லாம் வந்து ஒரு செம்ம டிவைனான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான், வாங்க இனி உள்ளே போவோம், நம்ம நிறைய பேசி உங்களை இது பண்ண விரும்பலை. ஸோ கைஸ், அருமையான ஒரு கேமிங்கை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து பின்னாடி சன்ரைஸ் இன்னும் ஆகிட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து ஃபோட்டோக்குள்ளே அடிப்போ போகிறோம், ஏன்னா வெயில் அடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் காண்டாக இருக்கும். இந்த கிளைமேட் வெயில் வராது. ஸோ இந்த சன்ரைஸோட சில ஃபோட்டோவில் பாயிண்டில் நின்று பார்த்தா அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மெயின் ரோட்டில் வரும்போது இந்த ஹோட்டல் தெரியும். இந்த ஹோட்டல் பக்கத்தில் இந்த மாதிரி போர்டை வச்சு உள்ளே வந்து ரோடு அந்த கேம்ப் பண்ணுற ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியா தான் அந்த பக்கம் அந்த சன்ரைஸு. இந்த மழை வந்து சின்ன மாதிரி டிசல் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் இதுலேருந்து ரைட்டில் அந்த பக்கம் தான் ஃபோர்ட் இருக்குது. ஸோ கைஸ், நாங்கள் வந்து ஒரு குட்டி ஆஃப் ரோடு மாதிரி ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம். ஸோ இதை தான் நான் வந்து நோ ரோட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன் நம்ம விலாகில். ஸோ நம்ம பம்பர் போட்ட மெயின் ரீசனே இதுக்கு தான். நம்ம வண்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும், அந்த ப்ரொஃபைல் வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் பம்பர் ப்ரொஃபைலு. ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து அந்த கந்திக்கோட்டா ஒரு இன்னரில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து ஒரு இந்த ஒரு லைக் ஒரு மசூதி, ஜும்மா மஸ்ஜித் அண்ட் இது அது கூட கட்டினது. இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக கட்டினது, இங்கே லாஸ்ட்டாக ஆண்ட அந்த முஸ்லீம் மன்னன் கட்டுறது. இதோட ஹிஸ்ட்ரி வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாவில் நான் வந்து போட்டிருப்பேன் ஒரு ரீல்ஸாக, அதில் இது படிக்கோங்க. அண்ட் உள்ளே போனால் கூட செமையாக இருக்கும் வீடு, ஆனால் அப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம், திருப்ப முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி இங்கே வந்து கோயில் வந்து உடச்சி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கோயிலை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் ரூட்டான்னு கூட எனக்கு தெரியலை இப்படி. ஸோ கைஸ், கேட்டு ஓப்பன் பண்ணாததெல்லாம் நம்மளை தடுக்க முடியாது, எகிரி குச்சாவது வந்து பார்த்துட்டு போயிடும். அண்ட் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் லைக் ஒன்றுமே இல்லை, பராமரிப்பே கிடையாது, அதுவே ஆர்கியாலஜிக்கல் சைட்டு அவங்க கட்டுப்பாடில் இருக்குது. பரவாயில்ல, எங்கேயாவது குப்பையை கொஞ்சம் ஓரமாக போட்டிருக்காங்களே. இது வந்து என்னென்னு தெரியுமாண்ணா, சமையல் அறைன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இருக்குது தெரியுமா, போக போகிறதுக்கு இந்த கோயில் இருக்குல்ல, கோயிலில் அந்த பிரசாதம் என்ன செய்வாங்கல்ல, அதுக்கான ஏரியா அது, அதுக்கான உள்ளது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஒரு வயசானவர் இருந்தார், அவர்கிட்ட கதை கேட்டிருப்போம், அவர் தான் சொன்னார் இது வந்து சுத்தம்பலம்பாங்க.
கோயில சுத்தி இந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாமே அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி தான் இன்னைக்கு நம்ம புதுசா டெக்னாலஜி சொல்லிட்டு இருக்கோம் ஈஸியான மெட்டீரியல்ல ரெடி பண்றோம் அது கல்ல எல்லாம் தூக்கி வச்சு பண்ணிருக்காங்க சோ நம்ம கண்ணனுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க இங்க வந்து பாக்குறவங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பரவாயில்ல அது ஒரு நல்ல வைப் தான் இன்னொன்று இங்கேயும் விட்டுட்டு போகிறது தான் டாஸ்காக இருக்கும் போல தேங்க்யூ ஸோ எகிரி குச்சி அந்த 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 இதுக்குள்ளே தான் போயிட்டு வந்தோம் நம்ம ஸோ கேஜி தான் வந்து அந்த கிரேட் கேனியன் அந்த பள்ளத்தாக்கு ஸோ இது வந்து தான் நம்ம அரண்மனையை வந்து சுற்றி இது பண்ணியிருக்கோம் ஸோ இதனால தான் இது இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் அண்ட் இதை தாண்டி வந்து யாரால சீக்கிரம் வர முடியாது செம்ம ஆழம் லைட்டாக எல்லாம் தான் இருக்குது ஸோ கைஸ் இதுதான் வந்து இங்கே தனியாக பாத்ரூம் அண்ட் ஆக்சுவலி நல்ல ஃபெசிலிட்டியாக தான் இருக்குது ஸோ நம்ம பே பண்ணி யூஸ் பண்ண வண்டி இங்கே பார்க் பண்ணி இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண போகிறோம் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ தண்ணி பாட்டிலில் பிடிச்சிட்டு இதை ப்ரெஷ் எல்லாம் இருக்குது ஸோ அப்படியே ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் ஸோ கைஸ் இங்கே கந்திக்கோட்டையில் வந்து நான் என்சிசி படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரோப் கிளைம்பிங் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க ஸோ அங்கெல்லாம் இப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நிறைய போட் நாங்கள் கேக்கிங் ராக் கிளைம்பிங் இதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல ஸோ அதெல்லாமே இவங்க வந்து ட்ரெயின்டு இது பண்ணுவாங்க நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் ஹோம் ஸோ சோஃபார் ஸோ குட் வண்டியில் வந்து ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் அதை வந்து காமிக்கிற மாதிரி இந்த செக் இன்ஜின் லைட் மட்டும் எரியுது ஸோ இது ஏதோ சின்ன ஒயரிங்கில் ஏதோ ஒன்று இதாக இருக்காது இப்போ தான் எரியுது கொஞ்சம் நாங்கள் ஆஃப் ரோடெல்லாம் ஓட்டினதுக்கப்புறம் ஸோ அது என்னென்னு போய் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் டேங்கில் வந்து சின்னதாக லைக் வாட்டர் ட்ராப் ட்ராப்பாக இதாகுது அந்த பைப்பிங்கில் ஸோ அதை வந்து திரும்ப ரெடி பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் அந்த சின்ன சின்ன வேலை இதெல்லாமே வண்டி ஓட்டினதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெரியுது ஸோ இப்போ வந்து வி ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் ஹோம் வெளில இங்கே ஒரு கோதண்டராம சுவாமி டெம்பிள்னு ஒரு டெம்பிள் வந்தேன் ஸோ பார்க்க பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே நிப்பாட்டு நடிப்பா டீ குடிச்சிட்டு விசாரிக்கும் போது தெரியுது உள்ளே இங்கே ஃப்ரீயாக சோறு போடுறாங்களா அன்றைக்கு அன்னதானம் போயிட்டுருக்கான் ஸோ நம்ம போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது செம மெஜஸ்டிக்காக பயங்கரமாக இருக்குது அடிக்கிற வேலைக்கு என்னால் இவன் சொட்ரு போட்டு தெரியலான்னு பார்க்காதீங்க ஸோ டேங்க் டாப் போட்டிருக்கனால ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸோ அந்த கோயில் ஸோ அந்த ப்ரொஸ்பெக்டிவ்ல எல்லாம் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது அந்த அந்த ஒரு கோபுரத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் லைக் ஆர்கிடெக்சர் பியூட்டி ஆக்சுவலி இந்த கோயிலை வந்து 1000 வருஷத்துக்கிட்ட நான் பழைய ஆன கோயிலாம் அண்ட் அந்த கோபுரம் மேலே பாருங்களேன் ஒரு செடி வந்து ஏதோ வந்து வளர்ந்துருக்கு அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் அவ்வளோ பழமையான கோயில் அண்ட் நிறையா பாடல் ஆசிரியர் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த கோயிலில் வந்து தான் வந்து இது பண்ணாங்க அண்ட் ஒரு பெரிய ட்ராவலர் கூட இங்கே வந்து லைக் 1654 அந்த டைம் வந்து இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் பியூட்டியை பற்றி வெளியெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க அண்ட் இந்த இடம் பாருங்களேன் ஸோ அந்த ஒரு இதுவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது ஸோ எல்லாமே பாருங்கள் இந்த கோயிலை சுற்றியே வந்து மலை மட்டும்தான் பட் இங்கே வந்து எதுவுமே தெரியல வெளியே நிறைய தெரிஞ்சிச்சு ஸோ வாங்க அப்படியே கிளம்புவோம் சரி நம்ம வந்து அன்னதானம் வாங்குறதுக்கு லைனில் நிற்கிறோம் ஸோ இந்த லைனை தாண்டி அங்கே போய் தான் அன்னதானம் வாங்கணும் வாங்கி நல்ல ஆ அருமையான அன்னதானம் சாப்பிட்டு தூக்க கலக்கத்தோடு போயிட்டு இருக்கோம் இது வந்து சென்னைக்கு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அந்த 200 கிலோமீட்டர்ஸ் பேசுனா சக்ஸஸாக ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஸோ இன்னும் அந்த செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அது என்னென்னு செட்டில் போய் செக் பண்ணணும் அப்புறம் சின்னதாக வண்டியில் வந்து அது என்னது அது என்னதுன்னா அந்த என்னது ஐயோ அந்த ஃபயரிங் ஆர்டர் இருக்குது ஒரு நைட்டு ஸ்பார்க்ல காயில் வந்து சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருக்குது ஸோ சின்ன சின்ன வேலையெல்லாம் வண்டியில் நிறைய இருக்குது அதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயம்னா செக் பண்ணிடணும் இங்கே நின்று நம்ம கொஞ்சம் தூரம் இருக்குது என்னென்னு பார்த்தா கீழே வண்டி கீழே வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே சுற்றி பார்த்தா வண்டி ஃபுல்லாகவே தண்ணி வடிக்குது ஏன்னா வரவில்லை செம்ம ஆஃப் ரோடு நம்ம வாட்டர் டேங்கில் வந்து ஏதோ சின்ன அடிப்பட்டு வாட்டர் டேங்க் வந்து லீக் ஆகுது ஸோ உள்ளாடி தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல வேலை இது வந்து ட்ரேவல் ரன்னுங்கிறப்போ நிறைய சென்னை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இப்போ அந்த ஹோலை வந்து இது பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் அது வேலை இப்போ சரி பண்ணணும்
அந்த தண்ணி தான் இப்படி வடிஞ்சு வடிஞ்சு இதாகுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்பதான் வெளியே தெரியும் இன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அழகா பித்தளை வெல்டிங் வச்சு வெல்ட் பண்ணி அடைச்சிடலாம் அடைச்சிட்டு அதை வந்து திரும்ப வேற ஏதாவது பிளான் பண்ணணும் இன்னும் எகிராத்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணணும் ஸோ சொன்ன மாதிரி எல்லாமே ட்ரையல் தான் ட்ரையல் கொண்டான எல்லா அனுபவம் ஜிடிஆர் வண்டி தான் இந்த ட்ரிப் முடிஞ்சாதான் நம்ம வண்டிக்கு என்னென்ன தேவை இருக்கு நீங்களே தெரியும் ஸோ ப்ராப்பராக ஒரு வண்டி வந்து லாங் அடிக்க போகிற வண்டி லாங் எடுத்துகிட்டு போனால் மட்டும் அதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன மாற்றணுங்கிறது தெரியும் அது இருந்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப தான் அது என்ன தேவை இருக்குன்னு தெரியும் அதுவும் செகண்ட்ஸ்லாம் வாங்குறோங்கிறப்போ நாங்கள் எதுவுமே பண்ணல வண்டியில் வெறும் ஆயில் டாப்அப் பண்ணோம் கூல் வண்டி ஆட் பண்ணோம் அதுதான் நம்ம பண்ணது வேறு எதுவுமே பண்ணல ஸோ இப்போ பேர் ஸ்பார்க் ப்ளக் அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் மாற்றணும் ஸோ நாங்கள் வந்து பட்ஜெட்டில் இருக்கிறனால சரி ஓட்டி பார்ப்போம் எது மாற்றணுமோ அதை இல்லை பொதுவாக வண்டி எடுத்ததே ஸ்பார்க் ப்ளக் அது இதுன்னு எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க சரி நம்ம தேவைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு காட்டுறோம் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கணும்னா அதை தேய தேய யூஸ் பண்ணணும் அதை என் டு என் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மாற்றிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வாங்க இன்னும் நமக்கு ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் டு சென்னை சென்னை ரீச் ஆகிட்டு தமிழ் பேசுகிறோம் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ் தெரிஞ்சளவுக்கு இறங்கணும் பைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு கால் வலிக்குது தம்பி ஒரு மாதிரி டயர்டாகுது பின்னாடி போகிறேன் கொடுங்கனே நான் ஓட்டுறேன் அந்த வண்டியான்னு ஓட்டி தள்ளுறாப்புல பின்னாடி சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு நான் அதுக்கு தான் ஆக்சுவலாக அதுவும் ஒரு விஷயம் பார்க்க போனேன் நம்ம சப்போஸ் டயர்டாகுது அப்படின்னா பின்னாடி போய் தூங்கலாம் தூங்கினா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ இந்த வண்டியில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன் ஏன்னா நம்மளுக்கு இந்த கேரவேனில் படுத்தோ காரில் படுத்தோ பெருசாக அனுபவம் இல்லை நம்ம பெரும்பாலும் சீட்டில் உட்காந்து சாஞ்சிக்கிட்டு படுப்போம் அதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக படுத்துட்டு போகிறதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தேன் பட் ஆனால் நல்லா நிம்மதியான உறக்கம் ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கினேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வருஷமாக கட்டிட்டுருக்காங்க இதே மாதிரி பாலம் ஆமாம் இந்த பிரிட்ஜு அதிகமாக கட்டி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நம்ம வந்து அப்படி கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தான் நான் இங்கே வந்து இப்போ மழை பெய்யுது நேரத்து போகும்போது வந்து ஃபுல்லாக ஆந்திராவில் மழை நீங்கள் வேறு லெவலில் ஒரு சன்செட் ஆகிட்டுருக்கு ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ நல்ல ட்ராவலாக கொடுத்துருக்கேங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த விலாக் என் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அடுத்த ட்ராவல் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ நம்மக்கிட்ட ஃபண்டும் கம்மியாக தான் இருக்குது அண்ட் இதுக்கு வந்து பிஎஸ்கே ஆனால் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டனால நமக்கு ஏதோ மேனேஜ் ஆகிடுச்சு ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு ஸோ ஸ்டே டியூன் மக்களே லவ் யூ ஆல்